हलो एवरी वन ना उंग बाला इंद वीडियो नामजिकपन लीना ग्लिप्टिन मरंद पैनिफिट्स पैन नम्ब उड़ मरद नम्बर पक वि सैडक्ट मरपड़े मरदा मुनचरिक नंबरों मर यारेकल यारूड़ा मरद एंकूम एप्लीमें पता वीडियो नम्बर मुझमें वीडियो को மருந்தா கொடுத்து இன்சுலினுடைய அளவை வந்துட்டு அதிகரிக்க செய்து நம்ம உடம்பல இயற்கையா சுரக்கக்கூடிய இன்சுலினை வந்துட்டு அதிகமா உற்பத்தி செய்ய தூண்டுது அதே மாதிரி நம்ம உடம்பல இயற்கையா குளுக்கோஸ் வந்து உற்பத்தி ஆகறத வந்துட்டு கம்மியா உற்பத்தியாக தூண்டுது சோ இதனால குளுக்கோஸ் உடைய அளவு கம்மியாகும் இன்சுலினுடைய அளவு அதிகமாகும் சோ இதனால இரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரையினுடைய அளவை கண்ட்ரோலா வைத்துக்கொள்ள இந்த மருந்து வந்து பயன்படுது அடுத்து இந்த மருந்து டைப் 1 டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கும் பயன்படுத்துறாங்க ஆனா கீட்டோ அசிடோஸ் மற்றும் இரத்த கோட்டான் மற்றும் லெண்டா கிளிப்டின் இதில ஏதாவது ஒரு மூலப்பொருள் உங்களுக்கு அலர்ஜி இருந்தாலும் இல்ல இப்ப நான் சொன்ன இந்த நோயால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மருந்து டைப் 1 டயபெட்டிஸ் நோயாளிங்க எடுத்துக்க கூடாது டாக்டர் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அடுத்து இந்த மருந்து வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம் டைப் 2 டயபெட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு डिपेप्टिडाइल पेप्टिडेज़ 4 डिपिपी 4 அப்படினு சொல்லக்கூடிய என்சைமை வந்துட்டு இது வந்து இனிபிட் பண்ணுது சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல அதிக அளவு சக்கரை வந்து சேர்வதை தடுக்குது அதே மாதிரி பான்கிரியாஸ்ல இன்சுலினோட உற்பத்தியை வந்து அதிகரிக்குது சோ ரத்தத்துல வந்து சக்கரையோட அளவு வந்து கம்மி ஆயிடுது இன்சுலினோட ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி வந்து அதிகரிக்க செய்யுது சோ இதனால ரத்தத்துல சக்கரையோட அளவு எப்பவுமே கண்ட்ரோலா வைத்துக்கொள்ள டைப் 2 டயபெடிஸ் நோயாளிகளுக்கு இந்த மருந்து வந்துட்டு வேலை செஞ்சு பயனளிக்குது அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம் இந்த மருந்துல ரொம்ப கடுமையான அளவுக்கு ரொம்ப சீரியஸான எந்த விதமான பக்க விளைவுகளோ எதுவுமே ஏற்படுத்துகிற வாய்ப்பு இல்லை தொண்டை வலி இல்லை தொண்டையில புண் அப்புறம் ரன்னிங் ரோஸ் சளி வந்து மூக்கில் ஒழுகுது லேசான மூட்டு வலி இல்லை தலைவலி இவை தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளாக இருக்குது உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது பக்க விளைவுகள் தெரிஞ்சாலோ இல்லை வேறு ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இந்த மருந்து சேர்த்து எடுக்கும்போது வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தாலோ இல்லை இந்த மருந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பக்க விளைவுகள் இருக்குது என்பதை தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மருந்து எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுத்துக்கணும் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் என்பதை தெரிஞ்சுப்போம் இந்த மருந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அதே மாதிரி ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க கனியை அடித்து மற்றும் இதய சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி லீனா கிளிப்டினால் ஏதாவது அலர்ஜி ஏற்படுத்துக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை ஏற்கனவே நார்மலாக மாத்திரை எடுத்தாலும் அலர்ஜிக் ரியாக்ஷனால் பாதிக்கப்படுறவங்க இவங்க எல்லாருமே முன்னெச்சரிக்கை அவங்க டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த மாத்திரை எடுத்துக்கணும் ஸோ நீங்களாம் எந்த மாத்திரையும் எடுத்துக்கூடாது அதே மாதிரி வேறு ஏதாவது ஹர்பல் ப்ராடக்ட் சாப்பிட்டுருந்தாலோ இல்லை மூலிகை மருந்து எதுவாக எடுத்திருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஏன்னா அதனால் பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அடுத்து இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய சக்கரையுடைய அளவை பொறுத்து தான் ஸோ அதனால் உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாரோ உங்கள் பாடியில் எந்த அளவுக்கு சக்கரை இருக்குது என்பதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த மருந்து எடுத்தாலே போதுமானது டாக்டர் சொல்லக்கூடிய டைமிங்கில் மருந்து எடுத்துங்க அது நல்ல பலனை கொடுக்கும் டேப்லெட் வந்து கரெக்டான டைமிங்கில் எடுத்திங்கன்னா உங்களுடைய சக்கரையினோட அளவு வந்துட்டு 24 மணி நேரமும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த மருந்துடைய பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய பக்க விளைவுகள் என்னென்ன முன்னெச்சரிக்கை எப்படி இருக்கணும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்